திருநெல்வேலி வரலாற்று பண்பாட்டு கழக ஆய்வு மையத்தின் இரண்டாம் கூட்டத்தொடர் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு காப்பாற்றிய சிவசத்தியவள்ளி தலைமை வகித்தார். புனித ஜான்ஸ் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மாணிக்கம் பாளையங்கோட்டை வரலாறு பற்றி எடுத்துரைத்தார். பாளையங்கோட்டையின் தற்போதுள்ள கட்டிடங்களின் பழமையும் பெருமையும் மாணவ மாணவிகளுக்கு மிக விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் மாணவ மாணவிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். அவரை தொடர்ந்து திருநெல்வேலி வரலாற்று பண்பாட்டு கழக ஆய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாரியப்பன் தமிழ் எழுத்து முறைகள் பற்றி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். மேலும் தமிழ் எழுத்துக்களை எழுதுவது தொடர்பாகவும் மாணவ மாணவிகளுக்கு கற்பித்தார். இப்பயிற்சியில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் தமிழ்துறை மற்றும் வரலாற்றுத்துறை பயிலும் மாணவ மாணவிகளும் ராணியண்ணா கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தில் திருநெல்வேலி வரலாற்று பண்பாட்டு கள ஆய்வு மையத்தோட இரண்டாவது கூட்டத்தொடர் நடந்தது. இந்த கூட்டத்தொடரில் வந்து ப்ரொஃபஸர் மாணிக்கம் வே மாணிக்கம் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு பாளையங்கோட்டையோட வரலாற மாணவ மாணவிகளுக்கு மிக அற்புதமாக தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் மாணவ மாணவிகள் பாளையங்கோட்டை பற்றிய அவங்களோட சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் நிவர்த்தி செஞ்சார். இந்த நிகழ்வு வந்து எதுக்காண்டி மிக முக்கியமாக இன்னைக்கு நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டை அப்படிங்கிற இந்த இடத்தின் வரலாறு மிகவும் சிறப்பான வரலாறு, அதை இன்றைய தலைமுறையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மேலும் அதை தொடர்ந்து வரலாற்று பண்பாட்டு கள ஆய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாரியப்பன் அவர்கள் தமிழ் எழுத்து முறைகளை மாணவ மாணவிகளுக்கு கற்பித்தார். தமிழ் எழுத்து கல்வெட்டில் பயன்பட 2000 வருடத்துக்கு முன்பு கல்வெட்டில் பயன்படுத்த தமிழ் எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். நன்றி, வணக்கம். சிவசத்தியவள்ளி மாவட்ட காப்பாட்சியர்.